ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் இருக்கிற சேர் வந்து பார்த்திங்கன்னா பூராமே வந்து உடஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து அத்தையுமே என்னோடய வீட்டுக்காரும் வந்து போய் நாலு சேர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை தந்துடுவோம் ஒரு சேரு. இதுக்கு மேலே காலையில் வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணேன். என்றைக்கு வந்து ஜாபை விட்டனோ அன்னைக்குலேருந்து வீட்டிலேருந்து மிச்சமாக பூரா சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வெயிட் ரொம்ப போட்டேன். ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸல்லேருந்து டபுள் எக்ஸல் சைஸுக்கு போயிடுச்சு. உனி போனால் ட்ரிபிள் எக்ஸல் போயிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்காரத்த பார்த்திங்கன்னா 90 டேஸில் வந்து வெயிட் குறைச்சின்னா உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டு கட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்டு கட்டுறதோடு இல்லாமல் மனுஷன் காலையிலையும் பார்த்திங்கன்னா 5 o'clock வந்து எழுப்பிட்டு வரும், போ வாக்கிங் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து நடந்தால் எப்படியோ வந்து 5 நிமிஷத்துலேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன், மறுபடியும் மற்ற வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வெளியே போயிட்டு வந்தால் தான் ஒரு மணி நேரமாவது கரெக்டாக வாக்கிங் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வெளியில் வாக்கிங் போகிறது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு, மனசுக்கும் பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருந்துச்சு. வரவரையிலேயே பார்த்திங்கன்னா இந்த பெரிய நாய் கூட கம்முன்னு தான் போச்சு, இந்த குட்டி நாய்க்குட்டி வந்து கம்மனே இருக்க மாட்டேன்ட்டுருச்சு. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறவங்க வந்து இந்த ஏரியாவில் மட்டும்தான் வந்து வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, ஏன்னா சைட் போட்ட இடம் பில்டிங் எதுவுமே ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பூராமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்காக தான் இருந்துச்சு. இந்த வீடு வந்து இப்போ தான் புனியாச்சினியாக இருக்குது, வீடு பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. நம்ம இன்னும் வீடு கட்டினீனாவே பார்த்திங்கன்னா அந்த வீட்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கிரேசியாகவே இருக்கும். எனக்கும் அப்படித்தான் எந்த வீடு பார்த்தாலும் ஆ சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே வருவேன். சங்குப்பூ பார்த்தங்காட்டி பார்த்திங்கன்னா சங்குப்பூ வந்து குறைஞ்சர் இருந்துச்சு, அதை வந்து பொறிச்சிக்கிட்டேன். இந்த சங்குப்பூ வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தோம்னா ப்ரெஷர் டென்ஷனில் இருந்தால் கூட போயிடும்னு சொல்லுவாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டயட்டாக இருக்க ஆரம்பித்தங்காட்டி பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து ஓவர் கோவம் வருது. சரி இதை வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் எடுத்துக்கிட்டேன். சரி எல்லோரும் நாய்க்குட்டி வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க, சரி நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போகட்டையும் பரவாயில்ல, நம்ம நாய்க்குட்டிவாத நீக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸை வந்து கூண்டுலேருந்து நீக்கி விட்டேன். நம்ம நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து கூண்டுக்குள்ளேயே தான் இருக்கும், நீக்கி விடுறதே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வளர்த்த நாயெல்லாம் வந்து நீக்கி விட்டோம்னா ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு வந்து இறந்து போயிடுது. அதனாலே பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளேயே தான் வச்சுக்கிறது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே தான் வந்து நீக்கி விடுறது. ரெண்டு நாய்க்குட்டிக்கு பார்த்திங்கன்னா நீக்கி விட்டால் என்ன பண்ணுறனே தெரியாது, தோப்பையே போட்டு 2-3 தடவை வந்து சுற்றி சுற்றி வருவாங்க அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நீக்கி விட்டுருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் வெளியே வந்து சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. சரின்னு சொல்லி நாய்க்குட்டி வந்து கூண்டில் அடைச்சாச்சு. சின்ன பையன் பார்த்திங்கன்னா காலையில் ப்ரஷ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாவே பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வருவான், கணக்குக்கு எப்படியோ பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டராக நடந்துருவான். இப்படி ஒரு ஸ்டாண்டு வந்து நீங்கள் யாருமே செஞ்சுருக்கவே மாட்டீங்க. பூனைக்குட்டிக்கு வந்து எப்பவுமே வைக்கிற பால் குண்டை வந்து காணோம். சரின்னு சொல்லிட்டு தொட்டியில் பால் ஊற்றி வச்சுட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கார் வந்து ஸ்டாண்டு செஞ்சுட்ருக்காரு. பார்த்திங்களா இந்த மாதிரி ஸ்டாண்டு யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப நாள் தொழில் பண்ணிட்டு இருந்த எலி வந்து மாட்டிக்கிச்சு. எலி மாட்டிக்கிச்சா அப்படிங்கிற சந்தோஷத்தை வந்து பெரியவன் வந்து பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா இந்த எலி வந்து தூங்கவே விடாது, மேலே வந்து நம்ம சீலிங் அடிச்சிருக்காங்களா அதனால் அதுலேயே பார்த்திங்கன்னா உருட்டிகிட்டே ஓடிட்டே இருக்கும். பசங்களாம் வந்து ஸ்கூலுக்கு தாட்டினதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணேன். நம்மளுக்குன்னு சொல்லி டைமே வந்து பசங்க வந்து ஸ்கூல் தாட்டினதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகும். சரின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னா வந்து சுண்டல், உருளைக்கிழங்கு பொரியல், லெமன் சாப்பாடு, அவ்வளோதான். தண்ணி கொதிச்சிட்ருக்கவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அழப்பு வந்துடுச்சு. மாட்டுக்கு வந்து அம்மா அம்மான்னு கத்த ஆரம்பிச்சாச்சு. சரின்னு சொல்லி மாட்டை தண்ணி கட்டிட்டு வந்து குடிச்சிக்கலாம், அதுக்குள்ளே வந்து வெகு வெகுன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை வந்து தண்ணி கட்டியாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற மாடு பார்த்திங்கன்னா எப்போ பசிக்குதோ அப்போ வந்து அம்மா அம்மானு அப்போயே வந்து கூப்பிட ஆரம்பிச்சிரும், ஒரு குழந்தையாட்டம்.
சரி, மாடு தண்ணி குளிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பசிச்சுது. சரி, செம்பருத்தி பூ வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய பூத்துருந்துச்சின் தடவை. சரி, ஒரு அஞ்சாறு பூ வந்து பொறிச்சிக்கலாம். பொறிச்சிட்டு இருந்து அப்போ வந்து இந்த பாட்டி வந்து பால் வந்தாங்க. சரி, பாலை கொடுத்திட்டு செம்பருத்தி பூ வந்து ஒரு அஞ்சாறு பூ வந்து பொறிச்சு கழுவி சாப்பிட்டேன். இப்போ டயட் பண்ண ஆரம்பிச்சிருந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் வந்து தள்ளி போட்டுறது. 11 மணிக்கு தான் வந்து சாப்பிடவே மறப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து சுடுதண்ணி மட்டும் ஒரு 2 சொம்பு நல்லா ஃபுல்லாக குடிச்சுக்குவேன். இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்குது. காலையில் 11 மணிக்கு, ஆனால் ஈவினிங் வந்து 7 o'clock வரைக்கும் தான். அதுக்கு மேலே வந்து நான் எதுவுமே வந்து சாப்பிட்றதில்ல. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெகு வெகுனு ஆயிடுச்சு. அப்படியே முடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டேன். சரி, வீட்டில் வந்து கொஞ்சம் கழுவுறக்கு வந்து கிடந்துச்சு. சரி, பாலை வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கழுவுறதெல்லாம் வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாத்திரத்தில் கழுவுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன்னா அப்புறம் வந்து பாத்திரம் கழுவுறக்கே வந்து எனக்கு முடையாய் போகும். சரி, அதனால் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சும்மா ஒரு 2 ரூபா மட்டும் பேருக்கு போட்டுட்டு அப்புறம் சுண்டலும் உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டேன். வீட்டில் என்ன செய்கிறோமோ அந்த வெஜிடபிள் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது. எப்போவுமே வெஜிடபிள் வந்து கம்மியாக தான் செய்வேன். பார்த்திங்கன்னா இப்போ டயட் இருக்க ஆரம்பிச்சிலேருந்து வெஜிடபிள் வந்து அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்றப்போ பிளேட்டில் வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவேன். இப்போல்லாம் வந்து வெறும் மிளகாய் மட்டும்தான் வந்து ஒதுக்கி வைக்கிறது, மற்ற எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்ருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்காரர்ட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம். இப்போல்லாம் வந்து எதுவுமே வந்து ஒதுக்கி வைக்கிறதே கிடையாது, மிளகுலேருந்து எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்ருவேன். கல்யாணத்துக்கப்புறம் நீங்களும் அப்படி ஏதாச்சும் கற்றுக்கிட்ட ஏதாச்சும் ஒரு நல்ல பழக்கம் இருந்தால் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பூனைக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்து புதுசில் கிட்ட வரதுனாவே வராது, ஓடி போய் ஒளிஞ்சிக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு பிளேட்டில் போட்டாவே பக்கத்தால் வந்து கத்த ஆரம்பிச்சிரும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து அதுவும் வந்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிரும். கொஞ்ச நேரம் வந்து அந்த பூனைக்குட்டி கூட வந்து விளையாடிட்டு இருந்தேன். சரி, வந்து மாட்டுக்கு வந்து கொஞ்சம் தட்டு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கிப்பில் வந்து எடுக்கலாம்னு சொல்லி போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா பயந்துட்டேன். என்னடான்னு பார்த்தா பாம்பு வந்து செத்து கிடந்துச்சு. இது வந்து வக்கிப்புல் அவங்க கட்டினப்பவே வந்து இருந்திருக்க மாட்டேக்குது. வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எடுக்க போகணும், நீ போயிட்டு வரேன் அப்படின்னு கேட்டார். அன்றைக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து தேங்காய் எடுக்க போனேன். அவங்க வந்து பரன் கட்டி இந்த செம்புலியாடு வந்து வளர்த்திட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் இந்த செம்புலியாடு வந்து பரன் கட்டி வளர்த்தனா லாபம் கிடைக்குமா அப்படின்னு. நம்மக்கிட்ட வந்து தீவனம் இருந்துச்சுன்னா இந்த முறை வந்து நல்லா தான் லாபம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் தீவனம் வந்து வெளியில் வாங்கினோம்னா இது வந்து நட்டந்தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தேங்காய் என்றதை வந்து கணக்கெடுக்கிறதுக்கு போயிருந்தேன். போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானே எண்ணிட்டு வர்றதானே சும்மா நோட்டில் தானே அசால்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் போகிறப்ப தான் தெரிஞ்சது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேக்கு மேலே வந்து அங்கேயே தான் நின்றுருந்தேன். கண்ணு எங்கேயுமே அசைக்கவே முடியாது. ஏன்னா ஒரு சின்ன காய் எடுத்து போட்டால் நம்மளுக்கு வந்து 10 ரூபா போயிடும். அதே சமயத்தில் அவங்க இது கணக்கு கீது விட்டுட்டாலும் நம்ம கீது கணக்கை பார்க்காம விட்டோம்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காசும் போயிடும், நம்மளுக்கு வந்து தேங்காய் எடுக்கிறவாக்கும் கெட்ட பேரும் ஆயிரும். ஒரு செகண்ட் கூட அங்கேயும் வேடிக்கையே பார்க்கவே முடியல. அங்கேயே தான் உத்து பார்த்துட்டு இருந்தேன். அவங்க மருமகளுக்கு வந்து வண்டியிலேருந்து கீழே விழுந்து கால் வந்து இதாகிடுச்சு. அதனால் அந்த ஆட்டை வந்து நான் தான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வச்சுருந்தோம், இப்போ நான் மட்டும் பார்க்கங்காட்டி முடியல. அதனால் வந்து 25 ரூபா இப்படி தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் ஆயிருங்களா வருஷத்துக்கு? 2 டைம் இது மெதுவாக வலிக்கல, இது கிடக்குது குழந்தை இடுக்கு கிட்ட குப்பை கிடக்குது. அதுதான் நிறைய இருந்தது, குப்பை நிறைய மக்காச்சோளங்களா? ஐயோ, தடவை ஒண்ணு புழுவே கண்ட்ரோல் பண்ண முடியல. எதுலேயும் மக்காச்சோளத்துல
மருந்துல அடிக்க மாட்டீங்களா? மருந்து மூணு மருந்து ஆச்சு. இனி எப்படி அடிக்கிறது? பூரா கருதுக்கு வந்து உண்ணியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உண்ணியெல்லாம் அடிக்க கூடாதுங்க. அடிக்க முடியாது. அதான் மேல அந்த இதுல வேணும் அடிக்கலாமா? நான் அடிக்கல. உங்களுக்கு எத்தனை இங்குது? நாலு ஏக்கராங்களா? அஞ்சு ஏக்கராங்களா? சுத்தி வரங்களா? சரி சரி. ஆடு இந்த காட்டுக்கு நம்பி ஆடு வச்சு அத்தான் கேட்டேங்க. ஆறு ஏக்கரை ஆறு பத்து ஏக்கரை காட்டு கழிவு இந்தப்பா தமிழர் வீசிட்டு ஒன்று இருக்குது. இந்தா இந்தா நான் வேணா தமிழர் கொடுக்குறேன்டா. அது பத்து இருக்கிறதே இருக்குது. இருக்குது பேர் நேற்று ஒரு பத்து மூட்டை வந்திருக்குது. எங்கே போய் வாங்குவீங்க? அது எங்கேயும் சேலத்துலேருந்து என்ன வரும்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து ஓ ஃபோன் பண்ண கொண்டு வந்துருக்குறாங்களா? கௌதமி மீன் தான் வாங்கினாங்க. வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆட்டு விளையா? ஆ சிம்பிள் ஆட்டு குட்டி தான் வாங்கினாங்க. வாங்கிட்டு ஆட்டை கொடுத்துட்டாங்க. குட்டி கொடுத்துட்டாங்களா இல்லை என்ன? இல்லை இங்கே கொடுத்துட்டாங்க. அவைய குட்டியாக வாங்கினாங்க. நாலு மாதம் மேய்ச்சிட்டு அப்புறம் கொடுத்துட்டாங்க. சரி சரி. சும்மா கீழே? ஆ கீழே தாங்க. அவைய அப்புறம் அதே மாதிரி தாங்க. அவைய கம்பி வேலை குட்டியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆ அப்படியே இருக்காங்க. அதே மாதிரி தாங்க. நீங்க விக்கிறது இல்லைங்க குட்டிகளா? அதே மாதிரி கடை குட்டி தான் வாங்குவீங்களா? குட்டி ஓடுற அளவுக்குள்ள வைக்கிறது இல்லைங்க. சனையாடுல வைப்பீங்களா? இருபது உருப்படி தான் இருக்குது ஆடு. அதான் அறுபது உருப்படி நாற்பது உருப்படி இருக்குது. நேரம் இல்லாம நேரத்து முடியுமா? உருப்படி அதிகமானா இருக்குதுங்களே அதுக்கே வரமாட்டேங்கிறாங்களா? உடம்பு சரியில்லை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கொஞ்சம் மேயாது இருக்கு, இதாக இருக்குமல்ல தெரிஞ்சு. தனியாக கட்டிடுவீங்களா? தனியாக கட்டணும். சரி சரி. அது மூணு ரூம் பாட்டை கொடுத்துருக்கு. அது அதனால கேட்டாங்க தனித்தனியாக விட்டுருவீங்களான்னு. அண்ணா ஸ்கூலுக்கு போயாச்சு. ரெண்டு அண்ணா இருக்காங்க. வரீங்களா? அண்ணா கூட விளையாடுறக்கு வாண்டாமா? நான் அண்ணா இங்கே கூட்டிகிட்டு வரட்டா விளையாடுறக்கு? அண்ணா இங்கே கூட்டிகிட்டு வரட்டா? சரி அக்கா கூட்டிகிட்டு போட்டேன் நான். அக்காவை ஏன் அக்காவும் கூட சண்டை கட்டுவல்லோ? அக்காவும் கூட சண்டை கட்டுவல்ல? ஆ சரி நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். வேண்டாமா? ஏன் காய் எடுத்துருக்கப்பே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேரம் வந்து இவங்க வந்து காய் எடுக்க வண்டியில் போகிறத பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஒரே ஆசையாயிடுச்சு. அவனும் வந்து சரி தேங்காய் எடுத்து போடலாம் அப்படின்னு பாட்டே இருந்தான். டியூன் இருந்துட்டு அவனுக்கு தேங்காய் எடுத்து போடணும்னு அவனுக்கு வந்து ஆசை. அவனும் கம்முன் இருக்கல. ரெண்டு காய் எடுத்து வீசி பார்த்தான். அவனால் முடியல. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதமாக வந்து ஒரே கடையில் இருக்குங்காட்டி பார்த்திங்கன்னா காய் என்னென்னவே வந்து சரசரக்குன்னு இவங்களுக்கு சத்தம் கேட்டிருக்குது. என்னடான்னு பார்த்தா பாம்பு அந்த பெரிய கல்லு காலுக்குள் வந்து உள்ளே பூந்துருச்சு. காய் என்னென்னவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சாரப்பாம்புன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்னொரு பாம்பு சேர்ந்து இருக்கும் அப்படின்னு. நான் கூட சும்மா தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா என்னென்னவே வந்து இன்னொரு பாம்பும் பார்த்துட்டாங்க. சரி காய் வந்து களைச்சுட்டு இனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயை வந்து புரத்தி களைச்சுட்டு அப்புறம்தான் வந்து எல்லா தேங்காயும் எண்ணெய் ஏற்றுனாங்க. நல்லபடியாக எப்படியும் காய் ஏற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.